திருவாரூரில் தேர் வடிவில் எழிலுற உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திறந்து வைக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். முத்துவேலர் நூலகத்தை திறந்து வைக்கிறார் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி. சாகித்ய அகாடமி விருதுகளை ஒன்றாக இணைக்க திட்டம், ஒன்றிய அரசின் முடிவுக்கு எழுத்தாளர்கள் எதிர்ப்பு. ஆதிபுருஷ் உள்ளிட்ட அனைத்து ஹிந்தி திரைப்படங்களுக்கும் தடை, சீதை இந்தியாவின் மகள் என்ற வசனத்தை நீக்க வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாளை இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வாய்ப்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஐநா தலைமையகத்தில் நாளை நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேர் படகுடன் சிறைபிடிப்பு, நடுக்கடலில் இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். சென்னை விமான நிலையத்தில் இன்று 2வது நாளாக விமான சேவை பாதிப்பு, விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம். கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, நீர்வரத்து வினாடிக்கு 1649 கனஅடியாக உயர்வு. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு, 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம், நீர்வரத்து சீரானதால் நடவடிக்கை. ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம், சிக்னலை கவனிக்கும் ஜூனியர் என்ஜினியர் குடும்பத்துடன் தலைமறைவு. மணிப்பூரில் 50வது நாளாக நீடிக்கும் வன்முறை, அமைதி ஏற்படுத்த கோரி பிரதமர் அலுவலகத்தில் மணிப்பூர் பெண்கள் அமைப்பினர் மனு. காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் சுட்டுக் கொலை, மர்மநபர்கள் இருவர் சுட்டுக் கொன்றதாக தகவல்.